ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிப்புகள் அறிவோம் இன்னைக்கு என்ன குறிப்பு பார்க்க போறான்னா ஆன்மீக குறிப்பு பொதுவாக வந்துட்டு எல்லாருக்குமே அவங்களோட கடவுள் நம்பிக்கைங்கிறது வந்துட்டு அதிகமாகவே இருக்குங்க அது எந்த மதத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்தந்த மதத்தோட கடவுளை வந்துட்டு அவங்க முழுமையாக வந்து நம்புகிறாங்க சரணாகதியாகிறாங்க அவங்களுக்கு அந்த கடவுளோட அருளும் வந்துட்டு முழுமையாக கிடைக்கக்கூடியதாக இருக்குங்க அப்படி நம்ம கடவுள் நம்பிக்கை அதிகமாக இருக்கும் பட்சத்தில் அதில் நீங்கள் வந்து இந்த இந்துக்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்களுக்கும் வந்து கடவுள் நம்பிக்கை வந்து மற்ற மத மதத்தினருக்கு ஈக்குவலாகவே வந்து கடவுள் நம்பிக்கை இருக்குதுன்னு வந்து நம்ம சொல்லலாம் மேலே போய் கூட வந்து நம்ம நம்ம சொல்லலாம் அப்படி இந்துக்களோட எந்த ஒரு வீடு எடுத்தீங்கன்னாலும் அந்த வீட்டில் அவங்க பூஜை அறையை அமைச்சு அதுல கடவுளோட படங்களை வச்சு அவங்க வந்து தினமும் வந்து பூஜை பண்றது வந்து வழக்கமா இருந்து வருதுங்க தொன்று தொட்டு நம்ம மூதாதையர் காலத்துல இருந்து வழக்கமா வந்துட்டு இருக்கு அப்படி முன்னாடி மூதாதைய காலத்தில் வந்து தனியாக ஒரு பூஜை ரூம் இல்லாட்டியும் அவங்க கிச்சனில் ஒரு ஷெல்ஃபோ இல்லை ஹாலில் ஒரு ஷெல்ஃபோ அமைச்சு கடவுளோட படங்களை அங்கே வச்சு அவங்க வந்து வணங்கி வந்தாங்க பூஜைகள் செஞ்சு வந்தாங்க ஆனால் இப்போ நவீன காலகட்டத்தில் பூஜை அறையை தனியாக அமைச்சு அதுக்குன்னு தனியாக ஒரு ரூம் கொடுத்து அதில் அவங்க இஷ்டப்பட்ட கடவுளோடய படங்களையோ அவங்களோட குலதெய்வ படங்களையும் அடுத்து அவங்க மற்றபடி வந்து வணங்கக்கூடிய படங்களையும் வந்து அவங்க வச்சு அன்றாடம் பூஜை பண்ணி வந்து வணங்கி வந்துகிட்ருக்காங்க அப்படி நம்ம வணங்கக்கூடிய கடவுள்களில் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது தமிழ் கடவுளான முருகனோட நம்ம வீட்டு பூஜை அறையில் எப்படி வச்சு வணங்கணுங்கிறத பற்றி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் எந்த மாதிரியான முருகன் படம் வீட்டில் பூஜை அறையில் வச்சு வணங்கினா நமக்கு நற்பயன்கள் வந்து ஏற்படுங்கிறத பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து தமிழ் கடவுளான முருகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அழகன்னாலே முருகன் முருகன்னாலே அழகுதாங்க அவரோட படத்தை பார்த்தீங்கன்னாலே அவரோட புன்சிரிப்பு இன்முகம் அவ்வளோ ஒரு அழகான ஒரு தோற்றம் நம்ம மனசுல அப்படியே வந்து ஒட்டிக்குங்க அப்படி தமிழ் கடவுளான முருகன் வந்து ஒரு அழகான ஒரு கடவுள் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா அவர் கையில இருக்கிற வேல் அவர் கூடவே இருக்கிற மயில் வாகனம் அடுத்து அவர் கையில இருக்க சேவல் கொடி இந்த மாதிரி பல சிறப்பு அம்சங்களை கொண்ட ஒரு படமாக வந்து இந்த முருகர் கடவுள் படம் இருக்குங்க அப்படி முருகர் கடவுள் படத்தை வந்துட்டு நீங்க தனியா இருக்கிற ஒரு முருகர் கடவுள் படத்தை வந்து வீட்டில் வச்சு வழிபடுறத வந்து தவிர்க்கணுங்க அப்படி தனியா இருக்கிற முருகர் கடவுள் படத்தை வந்து நீங்க உங்களோட தொழில் பண்ணுற ஸ்தலத்துலையோ இல்லை வேற கடைகள்லேயோ இல்லை பிஸ்னஸ் பண்ணக்கூடிய மற்ற இடங்கள்லேயோ வந்து நீங்கள் வந்து வச்சு அந்த மாதிரி வணங்கிக்கலாம் ஆனால் நீங்கள் வீட்டு வீட்டில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக முருகர் அவரோட மனைவியர்கள் வள்ளி தெய்வானையோட கூடிய ஒரு ஃபோட்டோவை தான் நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கணுங்க அப்படி நீங்கள் வணங்குனீங்கன்னா தான் முருகனோட முழு நற்பலன்கள் வந்துட்டு உங்களுக்கு கிடைக்குங்க அவரோட அருளாசி முழுசா உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நீங்க வந்து தனியா இருக்கிற முருகன் வந்து வேண்டாம்னு வேண்டான்னு சொல்கிறோன்னா அது தனித்து முருகன் வந்துட்டு அவர் வந்து என்ன அந்த தனிமையில இருக்கும்போது செய்யக்கூடிய விஷயங்களை வந்துட்டு அவரோட அந்த ஒரு விஷயங்களை வந்து அவரு இப்போ வணங்கக்கூடிய பக்தருக்கு வந்து தருவார் ஆனால் மனைவியர் வள்ளி தெய்வானினுடைய இருக்கும்போது ஒரு குடும்பமாக அவர் எப்படி வந்து வழி நடத்தி சென்றுட்ரு சென்றாருங்கிற விஷயத்தையும் நம்மளோட குடும்பத்தை வந்து வழி நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இங்கே வந்து அதிகமாக இருக்குது அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்து யோசிக்கலாம் வள்ளி தெய்வானை வந்து மனைவியர் இரண்டு பேர் அப்படி இரண்டு மனைவியர் கொண்ட ஒரு ஃபோட்டோவை வந்து நம்ம குடும்பத்தில் வைக்கலாமான்னு நீங்கள் யோசிக்காதீங்க அந்த இரண்டு மனைவியருங்கிறதுக்கு பின்னாடியே ஒரு பெரிய வரலாறு இருக்குங்க சரிங்களா இப்போ முருகன் கையில் இருக்கக்கூடிய வேலுக்கே ஒரு தத்துவம் இருக்குது இந்த மாதிரி வேல் தத்துவம் அவருடைய இரண்டு மனைவியருக்கான வரலாறு எல்லாம் வந்து அடுத்த வரப்போகிற வீடியோஸில் வந்துட்டு ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம் அந்த இரண்டு மனைவியருங்கிறது வந்துட்டு ரெண்டு கை ரெண்டு காது ரெண்டு கண்கள் அந்த மாதிரி நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இரண்டு உறுப்புக்களை வந்து குறிக்கிறதுங்க ஒரு உறுப்பு இருந்தால் மட்டும் வந்து நம்ம உடம்பு வந்து முழுமையாக வேலை செய்யாது அதுவே இரண்டு உறுப்பாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அதுக்கான வேலைப்பாடு அதை செய்யக்கூடிய வேலைகள் வந்து முழுமையடையும் அதுக்காக தாங்க அந்த இரண்டு மனைவியர் அதை குறிக்கிறது சரிங்களா ஆனால் வந்து நீங்கள் குடும்ப வாழ்க்கைக்கு இரண்டு மனைவின்னு அர்த்தம் கிடையாதுங்க நம்மளோட தனி மனித வாழ்க்கைக்கும் வந்துட்டு இரண்டுங்கிற விஷயம் வந்து குறிக்கிறது தான் அது சரிங்களா அடுத்ததான் வந்து முருகனை நீங்க மொட்டை மற்றும் கோணம் கட்டிய கோலத்தில் வந்து வீட்டில் வச்சு வணங்காதீங்க ருத்ராட்சம் அணிந்து முருகனை நீங்கள் ராஜ அலங்காரத்தோடு வந்து வச்சு உங்களோட தொழில் ஸ்தானத்தில் பிஸ்னஸ் பண்ணுற இடங்களில் வந்து நீங்கள் வச்சு வணங்கலாம் ஆனால் வீட்லேயோ தொழில் ஸ்தானத்துலேயோ அடித்து கோணம் கட்டிய முருகரை வந்து நீங்கள் வச்சுக்கிறத தவிர்த்துக்கங்க ஏன்னா அந்த மாதிரி ஒரு தோற்றம் வந்து வட பழனியில் உள்ள முருகன் கோயிலில் இருக்கும் அதை வந்து நீங்கள் அவர் பழனிமலை ஏறி நீங்கள் அவரை தரிசனம் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அவர் ராஜ கோலத்தை தரிசனத்தை வந்து பார்க்குறதுக்கு உங்களை ஒரு உங்களுக்கு ஒரு ராஜ யோகம் கொடுத்து உங்களை அங்கே வரவேப்பாருங்க அதுக்காக தான் பழனிமலை முருகன் மொட்டை தலை கோவணம் கட்டிய முருகனை தசி த தரிசிக்கிறதுக்கான சிறப்பு வந்து அதுதாங்க சரிங்களா அப்படி ஒரு தரிசனம் வந்து கோயிலில் மட்டுமே நீங்கள் வச் நீங்கள் வந்து வணங்கணுங்க வீட்டில் வந்து நீங்கள் இந்த மாதிரி வள்ளி தெய்வானை கூடிய உள்ள ஒரு ஃபோட்டோவை வந்து வச்சு வணங்குங்க மூன்றாவது விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளி தெய்வானையோடு இருந்தாலும் அவர் கையில் உள்ள வேல் வந்து அவர் தலைக்கு மேலே இல்லாதபடி பார்த்துக்கோங்க ஏன்னா கையில் உள்ள வேல் வந்து தலைக்கு மேலே இருக்கிறது வந்துட்டு அவர் ஒரு போர் தொடுக்கக்கூடிய ஒரு தோற்றங்க வேல் தலைக்கு மேலே போனாலே அது வந்து எதிரிகளை அழிக்கக்கூடிய ஒரு தோற்றம் அசுரர்களை அழிக்கக்கூடிய ஒரு தோற்றங்க அதனால வேல் எப்பவுமே வந்து தலைக்கு மேலே இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க முருகர் வந்து போர் புரிஞ்சாருங்க அது உங்க எல்லாருக்குமே தெரியும் கடல் மார்க்கமா போர் செஞ்சது திருச்செந்தூர்ல அடுத்து வந்து நீங்க மலை மார்க்கமா புரி போர் செஞ்ச இடமும் இருக்குது ஆகாய மார்க்கமா போர் செஞ்ச இடமும் இருக்கு இந்த மாதிரி நீங்க அந்த போர் செஞ்ச இடங்கள்ல உள்ள உள்ள ஒரு கடவுளோட படங்களை பார்த்தீங்கன்னா வேல் வந்து தலைக்கு மேலே உயர்ந்திருக்கும் அது கண்டிப்பா வந்து வீட்ல வந்து பூஜை அறையில நீங்க வச்சுக்க வேண்டாம் அது வந்து நீங்க மேபி தொழில் ஸ்தானத்துல நீங்க வச்சீங்கன்னா உங்க தொழிலுக்கு வந்து போட்டியா இல்லை எதிரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அதை வந்து நம்மளோட முருகரே வந்து உங்களுக்கு அவங்களோட போட்டி குணத்தையும் எதிரி மனப்பான்மையும் வந்து அவரே வந்து சரி பண்ணி கொடுப்பாரு அந்த ஃபோட்டோவை பார்க்கும் போதே வந்து அவங்களுக்கே வந்துட்டு வந்து இந்த போட்டி மனப்பான்மையை வந்து தானாகவே வந்து உங்களுக்கு உங்களை கஷ்டப்படுத்துற மாதிரி ஒரு விதத்தில் இருக்காதுங்க சரிங்களா அதனால முருகர் படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பூஜை அறையில் வச்சு வணங்க வேண்டிய படம் மூணு விஷயங்களில் கவனிக்க வேண்டியது முதலாவது விஷயம் முருகர் வள்ளி தெய்வானை மனைவியரோட இருக்கிற திருச்செந்தூர் முருகன் படத்தை வீட்டில் வச்சு வணங்குறது தாங்க ரொம்பவே வந்து சிறப்பு நற்பணன்களை அழிக்கக்கூடியது ரெண்டாவதாக மொட்டைத்தலம் மொட்டை தலை கோணம் கட்டிய படத்தை வந்து தவிர்த்துருங்க அடுத்ததா வேல் தலைக்கு மேல இருக்கிற மாதிரி ஒரு படத்தையும் வந்து தவிர்த்துருங்க சரிங்களா அடுத்ததான் நீங்க அந்த படத்துல வந்துட்டு நீங்க வந்து படம் முருகரோட கண்கள் பாதங்கள் அடுத்து அவரோட வாகனம் அவரோட ஆயுதங்கள் எல்லாமே வந்துட்டு நல்லா சிறப்பா நல்லா தெளிவா இருக்கான்னு பாருங்க இந்த மாதிரி நீங்க வாங்கக்கூடிய படமோ இல்ல உங்ககிட்ட இருக்க படமோ வந்து நல்லா வணங்கும் போது தெளிவா கடவுளோட படங்களோட கண்கள் கைகள் மற்றும் கால்களை வந்து மறைக்காதவாறு பூ வச்சு நீங்கள் வந்து வணங்குங்க சரிங்களா முருகரை முருகரை வழிபடும் போது அவர் அருள் பாவிக்கிற கையையும் அவரோட வேலையும் பார்த்து வணங்குறது ரொம்பவே சிறப்பு சரிங்களா ஸோ இன்னைக்கு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் எந்த மாதிரியான முருகன் படம் வைக்கணும்னு நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே பொருளெல்லாம் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் வந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் தேங்க் யூ